வணக்கம். வணக்கம் ஐயா. ஓகே வணக்கம்மா. ஓகே, நீங்க பேசுறத நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சரி, உங்க பேர் என்ன ஐயா? பேர் சுதா தேவி. வயசு எத்தனை? 71. ஜோஹர்ல எங்க இருக்கீங்க? ஜோஹர்ல வந்து தம்போயில. தம்போய், சரி. என்ன பிரச்சனை உங்களுக்கு, கொஞ்சம் சொல்லுங்க சிம்பிளா. என்ன பிரச்சனை? கஷ்டமா தான் இருக்கு. அதான் கஷ்டம். என்ன மாதிரி கஷ்டம்? என்ன கஷ்டம்னாக்க, காசுல வருமானம் இல்ல, பத்துல இருக்கு. உங்க வீட்டுல கணவன் பிள்ளைங்க யாரும் இல்லையா? நான் கல்யாணம் செய்யலையா. கல்யாணம் செய்யல. கூட பிறந்தவங்களா? கூட பிறந்தவங்களா இருந்துட்டாங்க. தம்பி இருந்துட்டாரு. ஆமாவா? அப்ப யாரும் உங்களுக்கு உதவி செய்யறது யாரும் இல்ல? யாரும் இல்லையா. உதவி செய்யற உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே செய்ய மாட்டாங்கன்றாங்க. அப்ப வீட்டுல இருக்கிற வீடு யார் வீடு? அது எங்க அப்பாட வீடுயா. கடன்லாம் இருக்கா? வீட்டுக்கு காசு கட்ட வேண்டியது இருக்கா? தண்ணி காசு, கரண்ட் காசு எல்லாம் அதுலயே தான் கட்டிக்குவேன். எதுல? பாக்கி கிணறு. மாசம் எவ்வளவு கிடைக்குது? 350 வெளிச்சம் கிடைக்குது. சரி சரி, தம்போயில இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு சாப்பாடு சமைக்கிறது இதெல்லாம் வந்து ஜாமான்லாம் அதெல்லாம் எப்படி கிடைக்குது? சமைச்சு கொடுப்பாங்க. அதுக்கு கொரோனா முதல் டைம்ல எல்லாம் கொடுத்தாங்க, ஜாமான் எல்லாம் கொடுத்தாங்க. என்ன கஷ்டமா இருக்குன்றீங்க? மூணு அஞ்சா செய்யாமையும் இருக்க முடியல. நான் சாப்பிட்றேன் இல்லையோ, நீங்கள் சாப்பிட்டா எனக்கு அதே போதும். அதே எனக்கு புண்ணியம் தான். சரியா? சார், நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன செய்யறது? புண்ணியம் செய்கிற நமக்கு தான் பல பிரச்சனை வந்து சேருது. அதெல்லாம் அப்படிதான். நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் காசு போட்டேன்னு சொல்கிறேன், நீங்கள் போய் எடுத்துக்கோங்க. சரி, மாதம் மாதம் வந்து நான் உங்களுக்கு வந்து 100 ரூபா நான் போடுறேன். சரியா? நீங்கள் பாருங்கள், 1ஆம் தேதி ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணிடுங்க. அப்படி நான் காசு போட்டுருன்னா நான் அடிச்சு சொல்லலாம். அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணிடுங்க. 1ஆம் தேதி கால் பண்ணணுமா? இல்லை, இப்போ நான் இன்னைக்கு நான் காசு போடுறேன். இன்னைக்கு இல்லை, நாளைக்கு காலையில் போய் போட்டுறேன். போட்டேன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் போய் எடுத்துக்கோங்க. எடுத்து ஜாமான் வைக்கோங்க. அதுக்கப்புறம் மாதம் மாதம் 1ஆம் தேதி நான் உங்களுக்கு 100 ரூபா போட்டுறேன். மற்ற வேறு யாரும் கேட்டால் உதவி செய்கிறதா இருந்தால் நான் உங்கள் ஃபோன் நம்பர் அனுப்பிடுறேன். பாருங்க, யாராச்சும் கால் பண்ணி உங்களுக்கு உதவி செய்கிறாங்களானே. என் பேர் மணிமாறன் மாணிக்கம். மலேசியா இந்தியர்களின் நம்பிக்கை இயக்கம். ஆமா, என் பேர் மணிமாறன் மாணிக்கம். இது வந்து ஒரு இயக்கம், இது ஒரு என்ஜிஓன்னு சொல்லுவாங்க. மக்களுக்காக சும்மா ஏதாவது சேவை செய்வோம், எங்களால் முடிஞ்சதை. சரியா? சரி, நீங்கள் உடம்பு பார்த்துக்குங்க. நான் காசு போட்டேன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஃபோன் பண்ணுறேன். உடம்பு. அன்பு வணக்கம். மணிமாறன் மாணிக்கம், மலேசியர்களின் நம்பிக்கை இயக்கத்தின் தேசிய தலைவர். சரி, இந்த உரையாடல் கேட்டிருப்பீங்க. இந்த அம்மாவுக்கு வயசு வந்து 72, பேர் சீதாதேவி, தம்போயில் இருக்காங்க. எனக்கு நேற்றுலேருந்து அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க, உதவி வேணும்னு. அவங்களும் கல்யாணம் பண்ணல, அதனால் வந்து கூடயும் யாரும் இல்லை. அவங்களோட உடன்பிறப்புகள்லாம் அவங்களும் கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு. பரவாயில்ல, ஒரு 72 வயசு தாயாருக்கு வந்து நம்ம இந்தமாரி உதவி செய்ய நம்ம குறைஞ்சி போகிறதில்ல, புண்ணியத்தை சேர்ப்போம். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட டீட்டெயில்ஸை நான் போட்டிருக்கேன். யாராச்சும் அருகாமையில் இருந்தால் அவங்கள போய் பாருங்கள், நேரடியாக உதவி செய்யுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாதம் ஒரு 100 வெள்ளி, ஏன்னா எல்லாத்துக்கும் கஷ்டம் தான், நமக்கும் கஷ்டம் தான் அப்படின்னு இல்லை. இருந்தால் அந்த 100 வெள்ளி கொடுக்குறனால நான் ஒன்றும் நொடிச்சு போக போகிறதில்ல, அழிய போகிறதில்ல, புண்ணியத்தை சேர்ப்போம். இருந்தாலும்
நம்மளை மீறி நல்லது செய்கிறவங்களுக்கு தான் நிறைய சோதனைகள் வரும். இன்று வரும் சோதனை நாளைக்கு அதுவே ஒரு சாதனை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.